வணக்கம் ஐபிசி தமிழ் நேயர்களே. தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தை சொல்லலாம். ஏன்னா அதிமுகவோட அந்த உட்கட்சி விவகாரம் தற்பொழுது கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்து விட்டதாக தெரிகிறது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது சசிகலா அவர்கள் வந்து முதல்வராக முயற்சி செய்தார். அதுக்கு வந்து பாஜக வந்து பல்வேறு விதங்களில் வந்து தடை போட்டது. அதன் பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சசிகலா அவர்களின் தாய்வால் வந்து முதல்வரானார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வரான பிறகு, அதாவது அந்த அதிகாரம் அவர் கைக்கு வந்த பிறகு, அப்போவே வந்து கட்சி அவரோட கண்ட்ரோலில் வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஏன்னா யாருடைய தயவால் வந்து அவர் முதலமைச்சர் ஆனாரோ, யாருடைய காலில் அவர் விழுந்தாரோ, அப்படிப்பட்ட சசிகலா அவர்களையே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி அவர். பாஜக சொல்வதை கேட்டுக்கொண்டு அப்போ வந்து பன்னீர்செல்வத்தை வந்து இணைத்து கட்சியில் வந்து ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த பதவிகள் வந்து இத்தனை ஆண்டு காலமாக வந்தது. இனிமேலும் இந்த பதவிகள்லாம் வந்து தேவையில்லை, எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வழியில் வந்து ஒரு ஒற்றை தலைமை வேண்டும், தான் பொதுச் செயலாளராக ஆக வேண்டும் என்று 2021 சட்டமன்ற தோல்விக்கு பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காய்களை வந்து நகர்த்தி விட்டதாக வந்து அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. ஏனென்றால் இரட்டை தலைமை என்பது கட்சியில வந்து நிறைய கோஷ்டிகளை உருவாகும், ஒரு வந்து நிலையான ஒரு டிசிஷனை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர்கள் தரப்பும் வந்து நினைத்ததால, அதாவது அப்பொழுதிருந்தே மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏ மற்றும் எம்பிக்களை வந்து எப்படியெல்லாம் சரி கட்ட முடியுமோ அப்படியெல்லாம் சரி கட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் பக்கம் வந்து கொண்டுட்டு வந்ததா அதிமுக நிர்வாகிகள் வந்து நிறைய பேர் சொல்றாங்க. ஒற்றை தலைமை அப்படின்ற பேச்சு எடுத்த உடனே வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து மிக கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவித்தார். எப்படி வந்து ஒற்றை தலைமை இருக்கலாம், இரட்டை தலைமை என்பதே வந்து நன்றாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. பிரஸ் மீட் கொடுத்தாரு, நேர்காணல்லாம் கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் பார்த்து வெளியே இருக்கவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா ரொம்ப பதட்டப்படுறாரு பன்னீர்செல்வம். அவர் பக்கம் வந்து யாருமே இல்லை அப்படியான ஒரு சூழ்நிலை தான் தெரிஞ்சது. அதே போல் வந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். பிரதமர் மோடி அவர்கள் சொன்னதால் தான் வந்து நான் வந்து கட்சியில் இணைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த விஷயத்தில் வந்து பாஜக ஏன் அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கட்சியில் இருக்கிற 90% மேலான நிர்வாகிகள் வந்து யார் பக்கம் இருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பக்கம்தான் இருக்காங்க. இந்தியாவில் தற்போது வந்து குடியரசுத் தலைவர் தேர்தல் வருது. இந்த டைமில் வந்து கூட்டணி கட்சிகளின் ஆதரவு வந்து பாஜகவுக்கு தேவைப்படுது. அதனால் வந்து இந்த விஷயத்தில் வந்து தலையிடாமல் இருக்காங்க. ஒருவேளை வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து நம்ம சொன்னதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் கேட்டார், அவரை ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு, அதாவது பாஜகவுக்கு எதிரான ஒரு முடிவை வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் வந்து பாஜக வந்து ரொம்பவே மௌனம் காக்குறாங்க. அதே போல் நம்மக்கிட்ட பேசின ஒரு சோர்ஸ் என்ன சொன்னார்னா, பன்னீர்செல்வம் அவர்களை வந்து இந்த மாதிரி வந்து திடீர்னு கட்சி விட்டு நீக்கினாலோ இல்லை வந்து அவரை வந்து அப்படியே கழட்டிக்கிட்டாலோ அதுன்னு நல்லா இருக்காது. ஏன்னா வந்து இது வெளியிருந்து பார்க்கறதுக்கு எப்படி தெரியும்னா, கொங்கு வேளாளர்கள் அதாவது கவுண்டர்கள் மட்டுமே நடத்துகிற ஒரு கட்சி மாதிரி இருக்கும். ஏன்னா 3 முறை வந்து பன்னீர்செல்வம் முதல்வராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி கட்டம் வரைக்கும் வந்து பன்னீர்செல்வம் அவர்களிடம் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையானது சென்னையில் உள்ள ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நடந்ததாகவும், கொங்கு மண்டலத்தில் உள்ள முன்னாள் முக்கிய அமைச்சர்கள் வந்து பன்னீர்செல்வம் அவர்களை வந்து சந்தித்ததாகவும் சொல்கிறாங்க. அந்த சந்திப்பில் என்ன பேசுனாங்கன்னா, கட்சியோட பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்வார், நீங்கள் வந்து பொருளாளர் பதவி, அதே போல் ஒருங்கிணைப்பாளர் பதவி, அப்புறம் அவைத்தலைவர் பதவி, இந்த 3 பதவியும் நீங்கள் வச்சுக்கிங்க, பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடரட்டும், இதுதான் கட்சிக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு மண்டலத்தின் முன்னாள் முக்கிய அமைச்சர்கள் வந்து பேசியிருக்காங்க. இந்த விஷயத்தில் வந்து ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து நிறைய விஷயத்தில் வந்து விட்டு கொடுத்துட்டு போயிட்டேன், இந்த விஷயத்தில் நான் விட்டு கொடுத்தேன், அது நல்லா இருக்காது, என் இமேஜுக்கு வந்து இது ரொம்ப டேமேஜ், நான் வந்து இந்த விஷயத்தில் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பல்வேறு தரப்பினரிடம் வந்து பேசியிருக்காரு. ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்தவரையில் வந்து எல்லார் கட்சியுடனும் தொடர்பில் இருப்பார். சிறிய கட்சி, பெரிய கட்சி, ஆளும் கட்சி, எதிர்கட்சி எதையுமே பார்க்க மாட்டார். ஸோ அந்த வகையில் வந்து ஒரு நாள் இரவு வந்து கண்டிப்பாக வந்து மு க ஸ்டாலின் அவர்களிடம் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து அதாவது அதிமுகவின் பொதுக்குழுவை வந்து அந்த மண்டபத்தில் நடத்தினா வந்து அங்கே வந்து அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது, இதனால் வந்து ஆவடி கமிஷனர் அவர்கள் வந்து அதுக்கு அனுமதி தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கொடுத்தாரு. ஆனால் ஆவடி மாநகராட்சி தரப்பில் என்ன சொல்லிட்டாங்களா, வந்து கண்டிப்பாக கூட்டம் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதே போல் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக முதல்வராக இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்களிடம் வந்து தொலைபேசியில் பேசி அந்த பொதுக்குழுவை வந்து எப்படியெல்லாம் நடத்த விடாமல் பண்ணலாமோ அப்படி தான் வந்து ட்ரை பண்ணதாக சொல்கிறாங்க.
இருந்தாலும் கடைசி கட்டம் வரை வந்து மு க ஸ்டாலின் அவர்களிடம் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களால் வந்து பேசவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து கேட்டை போட்டாங்க ஓ பன்னீர்செல்வத்துக்கு. அவங்களோட சொந்த சமுதாய முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் அவர் பக்கம் இருக்காங்கன்னா அதுவும் இல்லை. ஏன்னா வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து கட்சிக்காக வந்து காசை வந்து செலவு செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அப்படி இல்லை. குங்கு மண்டலத்தின் முன்னாள் அமைச்சர்கள் வந்து முந்தைய ஆட்சியில் வந்து ஒரு கொஞ்சம் வெயிட்டான, அதாவது எந்த துறையெல்லாம் வருமானம் வருமோ அந்த துறையெல்லாம் கையில் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நிறையா செலவு செய்கிறாங்க. ஸோ இதனால் வந்து 1000 கோடி ரூபாய் வந்து இறக்குனதாக வந்து நம்மக்கிட்ட பேசின ஒரு சோர்ஸ் சொன்னார். அந்த 1000 கோடி மூலமாக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மற்ற நிர்வாகிகள், அதே போல் கட்சியில் இருக்கிற மூத்த நிர்வாகிகள் எல்லாருக்கும் கொடுத்து சரி செய்யதாக சொல்கிறாங்க. அதனால தான் ஓபிஎஸ் அவர்களோட சொந்த சமுதாயத்தைச் சேர்ந்த, முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் யாருமே வந்து ஓபிஎஸ் அவர்களின் பக்கம் நிற்கவே இல்லை. இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனிச்சு நிற்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த கட்சியைச் சேர்ந்த மைத்ரேயன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து தன்னுடைய ஆதரவை வந்து தெரிவிச்சிருக்காரு. தற்போதைக்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வந்து ஆதரிக்கிற கொஞ்சம் பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜேடிசி பிரபாகர், அதே போல் மனோஜ் பாண்டியன், அவருடைய மகன் ரவீந்திரநாத், மற்ற முக்கியமான நிர்வாகிகள் எல்லோரும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் வந்து ஆதரிக்கிறதா சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து அந்த பொதுக்குழு ரிசல்ட் என்னென்ன இப்போயே உங்களுக்கே இதை பார்க்குற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது பொதுக்குழுவில் நிறைவேற்றப் போகிற அந்த தீர்மானங்கள், அதாவது பொதுச் செயலாளராக அதாவது திருத்தம் கொண்டு வருவாங்க, துணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் அந்த பதவியை வந்து நீக்கிட்டு இனிமேல் வந்து அதிமுகவை பொறுத்தவரை வந்து ஒற்றை தலைமை தான், அது பொதுச் செயலாளர் தான் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா, அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து அதை நிரூபிட்டாங்க. நாளைக்கு ஒருவேளை வந்து தடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பொதுக்குழுக்கு. ஒருவேளை தடை போடலாம், அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக.